தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்மராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது 1ஆம் தேதி விடியற்காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளாரிய 4 மணி வரைக்கும் அங்கே இருக்கார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது. துலாம் ராசியில் சுக்கிரன். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 17 இரவு 7 மணி 40 நிமிஷத்துக்கு மேலே சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து அக்டோபர் 20ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீச்ச ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் 29ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும், பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அக்டோபர் 2 மகாலய பக்ஷ அமாவாசை. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை. அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம், வசந்த நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் 11 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை. அக்டோபர் 12 விஜயதசமி, வித்யாரம்பம், அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம். அக்டோபர் 18 துலா ஸ்நானம் ஆரம்பம், அதாவது துலா மாத காவேரி துலா மாத ஸ்நானம் ஆரம்பம். இதில் மாத கடைசியில் அக்டோபர் 31 ராத்திரியிலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி, ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதி அமாவாசை, அதனால் 1ஆம் தேதி காலை விடியற்காலை வரை தீபாவளி, தீப ஒளி, தீப திருவொளி விசேஷமான நாள். அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால், நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம். உடனே சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள். சினிமாவில் சொல்கிற மாதிரி வெளியில் பார்க்கறது ஒரு ரூபம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பல ரூபங்கள், பல கெட்ட முகங்கள் இருக்கும். அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேர். அக்டோபர் 31 தீபாவளி, அக்டோபர் 31 சாயந்தரத்திலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது. அந்த நாட்களில், அந்த நாளில், அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை களைந்து, கெட்ட எண்ணங்களை அழித்து, நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையிருக்க வேண்டும். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா, இந்த மகாலய பக்ஷ அமாவாசை, நவராத்திரி ஆரம்பம், சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, துலா ஸ்நானம் ஆரம்பம், இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த பரிகாரங்கள் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட 5 நாட்களில் பண்ணினேன்னா உங்களுக்கு பலாபலன்கள்
விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது. அதனால் நிறைவான பலன்கள் அமைகிறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன். இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் குரு. மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. சனி மாதம் முழுவதும் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவார். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசியமான நபர்களின் என்ட்ரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்து சூரியன் புதன் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் இந்த மாத பிற்பகுதியில், அதாவது அக்டோபர் 17 தேதிக்கு மேலே 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சூரியன். அந்த இடத்துல நீச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாகவும் 20ஆம் தேதி செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்வடைக்கேற்ப உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற நல்ல விஷயங்களையும் சூரியன் கொடுக்க போகிறாரு. யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வம்ச விருத்தியை ஏற்படுத்துவார், வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்துவார், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். பொதுவாக செவ்வாய் கடகராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால கெடுதலை பண்ண மாட்டார். ஆனால் இப்போது நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டால் கெடுதலை பண்ண மாட்டார். ஆரோக்கியத்தில் கேடு விளைவிக்க மாட்டார். பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க உதவியை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் பல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதுக்கப்புறமா 15 சாயந்தரம் 4 மணிலேருந்து 16, 17, 18, 19, 20, 21 மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 24 விடியற்காலை முதல் 25, 26, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இதில் சஞ்சலத்தை தரக்கூடிய சங்கடமான சந்திப்புகளை நிகழ்த்தக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அக்டோபர் 13ஆம் தேதி மாலை 3:43 முதல் அக்டோபர் 15ஆம் தேதி மாலை 4:49 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு எதிரி உங்கள் எதிரி கூட சேர்ந்து நீங்களே பேசுவீங்க. மற்றவங்க குடும்பம்னா குடும்ப சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், ஆனால் நீங்கள் எதிரிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பீங்க. தப்பான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த குடும்ப தலைவிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 3ஆம் நபர் தலையீடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொந்த அண்ணனாகவே இருக்கலாம், உங்கள் கணவனுடைய அண்ணனாக இருக்கலாம், உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுங்க. பண விவகாரத்திலையும் அடுத்தவங்களுடைய உதவியை நாடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சில இன்ட்ரூஷன்ஸ் குடும்பத்தில் வருது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நீ ஏன் இதை செலவு பண்ணுற, நீ ஏன் அதை செலவு பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகள் நண்பர்களை விட உங்களுடைய எதிரிகள் தான் பலம் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு குறைவான நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் நிறைவான அறிவை தரக்கூடிய நண்பர்களாக இருக்கார்கள். புதாதித்த யோகம் இந்த மாதம் முற்பகுதியில், அதனால் அறிவுபூர்வமான சிந்தனையை ஏற்படுத்தி மாதம் முழுவதும் புதன் உங்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்தே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். வக்கரகதியில் குரு செயல்பட துவங்குவார் அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரியிலேருந்து. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பும், வருமானத்திற்கு குறைவில்லாத வாய்ப்பும், எடுத்த காரியத்தில் வெற்றியடைகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ கடகராசி நண்பர்களுக்கு அந்த கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்துலேருந்து ஒரு ரிலீஃப் தெரியும். நவம்பர் 14ஆம் தேதியிலேருந்து இன்னொரு பெட்டர் ரிலீஃப் தெரியும். ஜனவரி தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இன்னும் டபுள் ரிலீஃப். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்கள் பண பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்படும்.
இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், குரு வழிபாடு செய்யணும், மகான்கள் வழிபாடு செய்யணும். குரு ராகவேந்திரர், போகர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால், பாம்பன் சுவாமிகள், குமர குருதாச சுவாமிகள், இந்த மாதிரி மகான்கள் வாழும் தெய்வங்களாக இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய மகான்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2024 ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதன் மூலமாக உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று, சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று, சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.